அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆர்வம் செய்திகளில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறோம். பிராந்திய ரயில் சேவை, யானைக்கால் நோய் ஒழிப்பு, நெக்ஸ்கார் 19, ககன்யான் டிவி D1 திட்டம், மின்காந்த பீரங்கி துப்பாக்கி, இந்த 5 தலைப்புகளில் தான் இன்னைக்கு பொது அறிவு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். பிராந்திய ரயில் சேவை, RapidX எனப்படும் இந்தியாவின் முதல் பிராந்திய ரயில் சேவை சமீபத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. டெல்லி காசியாபாத் மீரட் பிராந்திய விரைவு போக்குவரத்து அமைப்பின் முன்னுரிமை பிரிவின் செயல்பாடுகள் துஹாய் மற்றும் சாஹிபாபாத் இடையே தொடங்கப்பட்டது. இதற்கு இடையேயான தூரம் வந்துட்டு 17 கிலோமீட்டர். இதற்கு நமோ பாரத் என பெயரிடப்பட்டது. டெல்லி மீரட் வழித்தடத்தின் மொத்த நீளம் 82 கிலோமீட்டர் ஆகும் என்ற நிலையில் இந்த ரயில் சேவை மூலம் இதனை 1 மணி நேரத்தில் கடந்துவிட முடியும். RRTS ரயில்கள் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் இது இந்தியாவின் விரைவான நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பாக கருதப்படுகிறது. யானைக்கால் நோய் ஒழிப்பு தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். லாவோ மக்கள் ஜனநாயக குடியரசு நாடு யானைக்கால் நோயினை முற்றிலும் ஒழித்துள்ளது. இது பாதிக்கப்பட்ட சமூகங்களை முடக்கி அவர்கள் மீது குறிப்பிடத்தக்க சமூக மற்றும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். கண்ணிமை அரிப்பு நோயினை ஒழித்ததை தொடர்ந்து கடந்த 6 ஆண்டுகளில் இந்த நாட்டில் ஒழிக்கப்பட்ட 2வது புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய் இதுவாகும். நெக்ஸ்ட், நெக்ஸ்கார் 19. மும்பையின் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் காப்பு நிலை புத்தொழில் நிறுவனமான இம்யூனோ ஆக்ட் புற்றுநோய் சிகிச்சைக்காக நெக்ஸ்கார் 19 என்ற CAR-T செல் சிகிச்சை மருந்தை உருவாக்கியுள்ளது. CAR-T செல் சிகிச்சை என்பது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும் வகையில் நோயாளியின் டி செல்களை மரபணு ரீதியாக மாற்றியமைக்கும் செயல்முறையை உள்ளடக்கிய புற்றுநோய் சிகிச்சையின் ஒரு புதுமையான வடிவமாகும். நெக்ஸ்கார் 19 நிணநீர் குழிய புற்றுநோய் மற்றும் இரத்த புற்றுநோய் போன்ற இரத்த புற்றுநோய் வகைகளின் சிகிச்சைக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல் ககன்யான் டிவி D1 திட்டத்தை பற்றினது. இஸ்ரோ நிறுவனம் ககன்யானின் முதல் செலுத்தல் மற்றும் வீரர்கள் அமரும் பகுதி பிரிப்பு சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. டிவி D1 செலுத்தல் சோதனை விண்வெளி வீரர்களின் வெளியேற்ற வசதி அமைப்பின் செயல்திறனை செயல் விளக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டது. விண்வெளி வீரர்களின் வெளியேற்ற வசதி அமைப்பு விண்வெளி வீரர்களுக்கான பெட்டகத்தினை வாகனத்திலிருந்து பிரித்து சென்று கடல் மேல்பரப்பில் இறங்கும் செயல்முறை உட்பட அடுத்தடுத்த செயல்பாடுகளை மேற்கொண்டது. இறுதி தகவல் மின்காந்த பீரங்கி துப்பாக்கி. ஜப்பான் நாடு நடுத்தர அளவிலான குழல் விட்டம் கொண்ட உலகின் முதல் கடல்சார் மின்காந்த பீரங்கி துப்பாக்கியை கடல் பரப்பு தளத்திலிருந்தபடி வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. பீரங்கி துப்பாக்கி என்பது Mach 7 அல்லது ஒலியை விட 7 மடங்கு வேகத்தில் எரிகணைகளை எரியக்கூடிய ஒரு மின்காந்த ஆயுதமாகும். இதன் மூலம் கப்பல்களை, ஏவுகணைகள் மற்றும் விமானங்கள் போன்ற இலக்குகளை தாக்க முடியும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.